मुणुमुणुक्कामल तुन्पंगले मुदल वासगत्तिले नाम ओरु मनिदरे पार्किंटोम யோசேப் என்னும் மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள் அனைத்தையும் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொண்டார். இறைவன் அதை நன்மையாக மாற்றினார். இவருடைய வாழ்க்கையிலே நாம் மூன்று பகுதிகளாக பார்க்கலாம். முதலாவதாக துன்பங்கள் மத்தியிலும் இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். யோசேப்பானவர் தன்னுடைய தந்தையினால் அதிகமாக அன்பு செய்யப்படுகின்றார். இதனால் அவருடைய சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொள்கின்றார்கள். யோசேப் தன்னுடைய கனவின் வழியாக இறைவன் இவ்வாறு அவரை உயர்த்த போகிறார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய சகோதரர்கள் இவர் மீது பொறாமை கொள்வார்கள். பொறாமையின் நிமித்தம் இவர்கள் யோசேப்பை கொலை செய்ய துணிவார்கள். யோசேப்பை கிணற்றில் தள்ளிவிடுவார்கள். ஆனால் அந்த கிணற்றிலே தண்ணீர் இல்லை. எசையா புத்தகத்திலே 43:2 சொல்லப்படுகிறது, நீ நீர்நிலையின் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது உன்னை மூழ்கடிக்க மாட்டாய், தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நாம் எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களிலும் கடந்து செல்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருப்பார். இதை நாம் யோசேப்பின் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். 20 வெள்ளிக்காசுக்காக அவர் விற்கப்படுகின்றார். அங்கேயும் அவர் அடிமனையில் வாழ்கின்ற பொழுது இறைவன் அவரோடு இருக்கின்றார். பல மனிதர்கள் பல நேரங்களில் பல வேளைகளில் நம்மை துன்புறுத்துகின்ற பொழுது இறைவன் இன்னொரு வழியில் நம்மை பாதுகாக்கின்றார். இதுதான் இறைவனுடைய உடனிருப்பு. இரண்டாவது நாம் பார்ப்பது என்னவென்றால், யோசேப்புக்கு ஒரு மகன் பிறக்கின்றார். அந்த மகனுக்கு மனாசு என்று பெயரிடுகின்றார். நம்முடைய துன்பங்களை மறத்தல், மனாசு என்றால் மறத்தல் என்ற அர்த்தம். கடவுள் என் சகோதரர்கள் என் வீட்டார் எனக்கு எதிராக செய்த துன்பங்களையும் போத்திபார் மனைவி எனக்கு எதிராக செய்த துரோகத்தையும் சிறையில் நான் பட்ட துன்பங்களையும் இறைவன் இந்த குழந்தையின் வழியாக மறக்க செய்கின்றார். நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில் இறைவனும் நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், துரோகங்கள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருகின்றார். இந்த சூழ்நிலையை நாம் பயன்படுத்துகின்றமா? ஒரு சகோதரி தன்னுடைய கணவரை அன்பு செய்து லவ் பண்ணி அவரை திருமணம் செய்தார். அவருக்கு 3 குழந்தைகள். அதன் பிறகு அவர் அந்த குடும்பத்தை விட்டு செல்கின்றார். பல பிரச்சனைகள், பல நாட்கள் போராட்டங்கள். இதன் மத்தியிலும் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தன்னுடைய பிள்ளைகளுக்காக என் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் மறந்து நான் வாழ்வேன். பல நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், பல்வேறு குடும்பங்களில் சிறு குழந்தைகள் அந்த இல்லத்திலே பிறக்கின்ற பொழுது குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய சிரிப்புக்காகவும் அதனுடைய ஒவ்வொரு செயல்களுக்காகவும்
நம் வாழ்வில் பட்ட எல்லா துன்பங்களையும் மறந்து நாம் அந்த குடும்பத்திலே உறவாடுகின்றோம். இதே போல்தான் நம்முடைய வாழ்விலும் பிற துரோகங்கள் செய்தாலும் நமக்கு எதிராக துன்பங்கள் செய்தாலும் மறக்க வேண்டும். நாமும் யோசிப்பை போல மனாசே என்று அழைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், யோசிப் தன்னுடைய சகோதரன் கூறுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள், இறைவன் அதை நன்மையாக மாற்றினார். துன்பங்களை நன்மையாக மாற்றுகின்ற இறைவன். 13 வருடம் தன் வாழ்விலே பல துன்பங்களை கடந்து சென்ற ஒரு மனிதன், இறைவன் அவரை பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்துகின்றார். எல்லா துன்பங்களையும் இறைவன் மறக்க செய்து அவரை ஒரு நிலையான ஒரு உயர்ந்த இடத்திலே அமர்த்துகின்றார். தன்னுடைய துன்பங்களை எல்லாம் இறைவன் நன்மையாக மாற்றுகின்றார். நம்முடைய வாழ்விலும் துன்பங்களை இறைவன் நன்மையாக மாற்றுவார். நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் ஒரு ஓமியின் வழியாக நம்முடைய மீட்பின் வரலாற்றை சொல்கின்றார். யோசிப்பினுடைய வாழ்க்கையும் கிறிஸ்தனுடைய வாழ்க்கையும் ஒருமித்து இருக்கும். யோசிப் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்படுகின்றார். சொந்த சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகின்றார். இயேசுவும் தன்னுடைய சொந்த இன மக்களினால் வெறுக்கப்படுகின்றார். தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான அப்போஸ்தலர்கள் அதில் ஒருவர் அவரை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கின்றார். தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கின்றார்கள் என்று எல்லாவற்றையும் மறக்கின்றார். அவருடைய துன்பங்கள் நமக்கு மீட்பாக மாறியது. கிறிஸ்து நமக்காக காயப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், வெறுக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த துன்பங்கள் நமக்கு மீட்பாக மாறியது. நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களும் நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு மீட்பாக மாறும். ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்களை பிறர் துன்புறுத்துகின்ற பொழுதும் வேதனைப்படுகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுதும் துயரத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுதும் இவை அனைத்தும் எங்கள் குடும்பங்களின் மீட்புக்காக நீர் செய்திருக்கின்ற ஒரு திட்டம் என்பதை உணர்கின்ற ஒரு நல்ல மனத்தை தாரும். ஆமேன். கரை போக்கிடும், கரை சேர்த்திடும்.